దుర్గయే జయ దేవి దుర్గయే, దేవి దుర్గయే జయ దేవి దుర్గయే. పుష్పై పూజయామి వ మహాగణేశాయ నమః.
ಓಂ ಸುಮಗಾಯ ನಮಃ ಓಂ ಹಿರಣಂದಾಯ ನಮಃ ಓಂ ಕವಿರಾಯ ನಮಃ ಓಂ ಜಗದಂದಾಯ ನಮಃ ಓಂ ಕಂಬೋಜದಾಯ ನಮಃ ಓಂ ಜಗದಾಯ ನಮಃ ಓಂ ವಿಜಯದಾಯ ನಮಃ ಸ್ಥಗಾಯ ಓ ಮಹಾತ್ಮದತ್ವ ವಿದ್ಯಾದತ್ವ ನಮಃ ವಿಘ್ನರಾಜ ಗಣೇಶಾನ ಶಿವಪುತ್ರ ವಿನಾಯಕ ನಾಡಿಗೇಲಂ ಪ್ರದಾಟ್ಯಗಂ ವಿಘ್ನಾನಾಂ ಅಪಹಾರಿಣೇ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾ ಗಂಗಣೇಶಾಯ ನಮೋ ನಮಃ ತ್ರಿಯಂಬಕಂ ವಿಜಾಂಗೇ ಸುರಂಜನ್ ಕೃಷ್ಣವರ್ಧನಂ ರುದ್ರವಂದನಾ ಮುಧ್ಯೋಮೋಕ್ಷಿ ಯಮಾಮೃತಾದೇ ಓಂ ವಿಘ್ನರಾಜ ಗಣೇಶಾನ ಶಿವಪುತ್ರ ವಿನಾಯಕನಾಡಿಗೇಲಂ ಪ್ರದಾಟ್ಯಗಂ ವಿಜ್ಞಾನಾಂ ಅಪಹಾರಿಣೇ ನಾಡಿಗೇರ ಖಂಡದ್ವಯಂ ಗದಗಿ ಪದಾಂಗುಳಂಜ ಮಹಾನಿವೇದ್ಯಂ ನಿವೇದಯಾಮಿ ಆನಂದ ಕಟ್ಟೂರಣೀರಾನ ಶ್ರೀಮಂ ದರ್ಶಯಾಮಿ ಧೂಮಂ ಮಾಗ್ರಾವಯಾಮಿ ಪ್ರಸಾದಂ ಗುಪ್ರಲಂ ಧೂಪಂ ಸುಗಂ ತಂಜ ಮನೋಹರಂ ಕವಿಲಾಲ ಸಂಯುಕ್ತಂ ಧೂಯಂ ಪ್ರತಿಗ್ರಹಿತ್ಯದಾಂ ಧೂಮಂ ಮಾಗ್ರಾವಯಾಮಿ ಶ್ರೀಮಂ ದರ್ಶಯಾಮಿ ಕಟ್ಟೂರಣೀರಾನ ಶ್ರೀಮಂ ದರ್ಶಯಾಮಿ ಓಂ ಧುಂಗೇಯಸ್ತುರಾಯ ಸುಂದರೋಕ್ಷ ಅನಂತಧರ್ಮಜಾನ ವೈರಾಗ್ಯ ಸದತ್ಮಾನಿ ಪ್ರಣತಪದಾಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ ಧ್ಯಾನಂ ಉಪವಾಸನಂ ವಿಷ್ಟಂ ರತ್ನಪತಿ ವಿಗ್ರಹಂ ಪ್ರಸಾದಮಗಳಾಯೇ ಕರುಣಂ ಮಕರಾಚಲಂ ತತ್ವಾಯಾಮಿ ಬ್ರಹ್ಮಣ ಮಂದಮಾನ ಸದಾಸಾ ವಿಜಯಮಾನೋ ಭಗವೃಗೇ ಅಗೇರಮಾನೋ ಪ್ರಣೋ ಭಗವದ್ದಶಂ ಸಮಾನ ಆಯು ಪ್ರಮೋಷಿ ಪ್ರಣತಪದಾಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ ಧ್ಯಾಯಾಮಿ ಆವಾಹಯಾಮಿ ಆವಾರಣ ಸ್ಥಾವನ ಸಂಧಾನ ಸಂರೋಧನ ದಿಗ್ಬಂಧನ ಅವಕುಂಠನಾದೇ ಪದ್ಮದೃಶ್ವರಮತ್ರಾಂ ದರ್ಶಯಾಮಿ ಓಂ ಭಕ್ತೋಪವಾದ್ಯ ಆಯುಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಓಂ ಕರುಣಾಯ ನಮಃ ಓಂ ಪ್ರಸೇದಸೇ ನಮಃ ಓಂ ಸರೂಪಿನೇ ನಮಃ ಮವಾಂಪದೇ ನಮಃ ಅಹಿರವಾಹನಾಯ ನಮಃ ಜಲಾದಿವಾಯ ನಮಃ ವಾಸ್ಯತ್ತಾಯ ನಮಃ ಗಂಗಾಯ ನಮಃ ನರ್ಮದಾಸಿ ನಮಃ ಸರ್ವಜೀತ ದೇವದಾಭ್ಯೋ ನಮಃ ಗಂಗಾಂಬುಳಂ ಚ ಮಹಾನಿವೇದ್ಯಂ ನಿವೇದಯಾಮಿ ಓಂ ಸಗಾತ್ರಿಲೇ ನವದಂ ವಿದಾಯ ಅಸ್ತ್ರಾಯ ಸಂರಕ್ಷ್ಯ ಓಂ ಮಾದಾಶಕ್ತಯೇ ನಮಃ
அனந்தாய் மகா தர்மாய மகா ஞானாய மகா வைராக்கியாய மகா ஐஸ்வர்யாய மகா ரத்னாய மகா ஓம் அஸ்திரதேவியாசனாய மகா அஸ்திரதேவிமூர்த்தி நமோ நமஃ தியானம் அசுரகர்ணசஸ்திரம் சூடமாமண்டிதாக்ரம் சகலசுருமயாங்கம் தேவீகஸ்தம் ப்ரஜம் சுஜாதே த்ரீசிவத்வமிதவன்னே வாயுராகாசமூர்த்திம் அமரகரசுபூத்யம் அஸ்திரதேவீஸ்வரூபம் திஜாத்வா ஓம் அஸ்திரதேவியை நமோ நமஃ பரம் தாம்பூலஞ்ச மகாநிவேதிகம் நிவேதயாமி சகலீபிரதாம்பூலஞ்ச மகாநிவேதனம் நிவேதயாமி ஓம் வேதி பூஜா ஓம் நாதத்வதேவியாய நமோ நமஃ Thank you.
நம் நம்பிக்கின் பரிசரிக்கவும்
மெய்யறிமையை உதாரிக் கவினை
பையவற்றுள் மடத்தை நல்லி பாடச் சொன்ன மின்னடை சென்றுவர் வாய்க்கருங்கண் மன்னரை பன்மர் என்னுடைய அமுதங்களப்பெண் எம்பெருமான் இமவான் கற்று Thank you.
శమంతరణ జనక్యనా సదరదావ బాలాం
Thank you.
Thank you.
இன்னும் பாக்கி எல்லாமே இருக்கு. தங்கச்சி உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப எல்லாரும் ஒண்ணுக்கு மறைக்கிறது அது சைட் டைம் அன்னைக்கு இருந்து வரணும். Thank you.
I'm not going to be able to do that.
Ha ha!
Thank you.
சர்வமங்கள
ദൈവദേവോക്തനെ ദേവതാ സർവാഭൂമി അഖിലാണ്ടുകൊണ്ട് ബ്രഹ്മാണ്ടനായി ഉദ്ദാമിട ഗജ്യമാണ് തിരുവാര പുരാണം അവതാരിയ
Thank you.
எல்லாம் வெல்ல கருணையே விரிவாகிய அம்பிகளுடைய பொற்பாதங்கள் பணிந்து இங்கே வீட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் அடியினது அன்பு கலந்த வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கி ஆசிகளையும் வழங்கி முதலே என்னுடைய பணியை செய்துவிட்டு வருகிறேன். எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆலயத்தினுடைய முதலாவது ஆடி செவ்வாய் பைரவர் மலை இந்த மகோத்சவ காலத்திலே காவல் தெய்வமாக இருந்து எம்மையெல்லாம் காத்தருகின்ற ஈனிய கிராமத்தையும் உண்மையும் காக்கின்ற அந்த வைரவர் பெருமானுக்கு எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை பைரவர் மலை நடைபெறும். அன்றைய தினம் ஆடி செவ்வாய் குரு பூர்ணிமா என்பதை நினைவுபடுத்தி அதே நேரத்திலே இரண்டாம் தேதி எட்டாம் மாதம் செவ்வாய்க்கிழமை ஆடி அமாவாசை, ஐந்தாம் தேதி எட்டாம் மாதம் ஆடி பூரம் அம்பிகை மிக உன்னதமான நாள். அதே நேரத்திலே பன்னிரண்டு எட்டு வரலட்சுமி பூஜை ஆலயத்திலே திருவிளக்கு பூஜை இடம்பெறும் என்பதை முதற்கண் தெரிவித்திருக்கின்றேன். இந்த மகோத்சவத்திலே 15 நாட்களும் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிந்த அத்தனை அன்பர்களுக்கும் அடியேறது உளங்கனிந்த பாராட்டுகளும் நன்றிகளும் நேரம் கருதி ஒவ்வொருடைய பெயர் குறிப்பிட நினைத்தாலும் கூட நேரத்தை உத்தேசித்து மிக சுருக்கமாக எல்லோருக்கும் பாராட்டுகளையும் ஆசிகளையும் வழங்குகின்றேன். அதில் ஒரு சிலர் பேர் நிச்சயமாக குறிப்பிட்டாக வேண்டிய நிலை எங்களுடைய பணி புரிந்த என்னுடைய சகோதரர் சிங்கன் சித்திவிநாயகத்திலே குருக்களாக இருக்கின்ற அண்மையிலே குருப்பட்டம் தரித்த ராமச்சந்திரகாந்த சர்மா அவர்கள், காந்தி ஐயா அவர்கள் இந்த 15 தினங்களும் உங்களோடு இணைந்து இந்த வழிபாட்டுக்கு சிறப்பிப்பதாக எல்லா விதத்திலும் அவர் இங்கே பணி புரிந்து செய்தார். அவர்களுக்கு உளமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து தொடர்ந்து ஏனைய பெருமாள்கள் துளசியா இன்றைய தினம் முருக மாநிலத்திலே முருகப்பெருமான் நிலையானது முருகப்பெருமான் ஆலயத்திலிருந்து வருகின்ற சுகுமாரையா ஏனைய பெருமாள்கள் சிறியையா சூரியா என்று நிறைய அன்பர்கள் இங்கே வருகின்றார்கள். லங்கோவில் இருக்கின்ற சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கெல்லாம் அன்புகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து ஆசிகளையும் வணங்கி மங்களவாத்திய கலைஞர்கள் மூலம் இந்த 15 தினங்களும் ஒத்துழைத்து இந்த பூஜையை சிறம்பட அமைப்பதற்கு அவர்களும் ஒரு பெரிய காரணமாக பக்க துணையாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி ஆலய பரிபால சபையினர் நான் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். அதே நேரத்திலே உபயோகாரர்கள் நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு இங்கே வருகை வந்து எம்மோடு எல்லா விதத்திலும் ஒத்துழைத்தார்கள். எல்லாத்துக்கும் கூட சிறப்பாக அமைவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. அதே போல ஆலய பரிபாலன சபையினர் என்னுடைய இஷ்டத்துக்கு வழிபாடுகள் அல்லது பூஜைகளிலே தடையில்லாமல் எந்த இடையூறும் இல்லாமல் செய்வதற்கு அது குரு ஐயா பார்த்துக் கொள்ளும் எண்ணே விட்டார்கள். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில்தான் இந்த முறை நாங்கள் பக்தோற்சவம் வீரப்பாராயணம் திருமுறை வசந்தோற்சவம் அபிராமி பட்ட உற்சவம் என்று எல்லா உற்சவங்களையும் செய்வதற்கு அதே நேரத்தில் இன்றைய தினம் 108 சங்குகளினாலே அம்பிகைக்கு இந்த நாட்களுக்கு பிறகு நாம் இங்கே சங்காபிஷேகம் நடத்தி இருந்தோம். சிலருக்கு தெரியாது, அதுக்காக குறிப்பிடுகிறேன். 108 சங்குகளினாலே காலை இங்கே அபிஷேகம் நடைபெற்றுத்தான் பூஜை நடைபெற்றது. அவைத்துக்கெல்லாம் அவர்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் அம்பிகை எனக்கு என்ன தோன்றுகிறதோ அவரத்தை அவர்கள் கூறிய போது அதற்கெல்லாம் ஒப்புதல் தந்தார்கள். அதில் அவர்களுடைய அம்பிகையுடைய திருவருள் தான், வேறு ஒன்றுமில்லை. அவர்களுக்கெல்லாம் நன்றிகளை தெரிவித்து உபயோகாரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து அது தவிர இனிய பூஜைக்குரிய பொருட்கள் சென்ற ஆண்டிலே ஒரு சிலவை இல்லாமல் இருந்தது, என்னால் செய்ய முடியாமல் இருந்தது.
ஆனா இந்த முறை பரவிடம் விளக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேரை பேரை தெரியுமனால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நேரங்கள் இல்லை. விளக்கு அதே போல சண்டேஸ்வரி லிங்கப்பெருமான் நாகம் போன்ற பல்வேறு உத்திரவியிலிருந்து பஞ்சாராத்தி பிபு கொடுக்கிற தட்டு விண்ணப்பரையும் பிபுதி தட்டுகளையும் வாங்கி தந்தார்கள். அதனால் தான் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடிந்தது. சண்டேஸ்வரி உற்சவம் சண்டேஸ்வரி இல்லாமல் செய்யவிட முடியாது. சண்டேஸ்வரி உற்சவத்துக்கு அவர்கள் வணங்கி இருந்தார்கள். வாங்கி வணங்கி விசுவங்க குடும்பத்தினர் அதே போல பாதை தீர்த்தம் கொடுப்பதற்கு அந்த பாதங்களை எல்லாம் அவர்கள் வணங்கி உபயமாக ஆலயத்துக்கு வணங்கி இருக்கின்றார்கள். அதனால் சிறப்பாக இந்த முறை இந்த உற்சவங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அம்பிகருடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அம்பிகையை வேண்டி தொடர்ந்து இந்த உற்சவ காலங்களிலே ஏதாவது கொஞ்சம் வீரக்கணத்தில் ஏதாவது சொல்லியிருப்போம். அது எனக்கு கொஞ்சம் கோபம் பெறுவது இன்னும் கூட. யாரை இவர் மனதையாவது கும்படுத்தி இருந்தார் அவர்கள் எதையும் வைத்துக் கொள்ளாமல் காரணம் எங்களுக்கு அறிவிலே தனிப்பட்ட அன்போ அல்லது விருப்பு வெறுப்புக்கு அற்பாற்பட்ட ஒரு தொழிலை செய்பவர்கள் நாங்கள். யார் வந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கவர்கள் ஆசை வழங்க வேண்டியவர்கள் அந்த பணியிலே இருப்பவர்கள். எனவே யாருடன் எந்த விதமான கோபமும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் இந்த திருவிழா சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே உங்களுடைய மனதை யாராவது நான் பொருட்படுத்தும்படியாக நடந்திருந்தால் அல்லது பேசியிருந்தால் அவர்கள் எல்லாம் என்னுடைய அவர்களிடம் மனவழுத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பொறுத்தரட வேண்டும். எந்த விதமான கோபம் இல்லை. அவர்கள் ஆலயத்துக்கெல்லாம் இருந்து நம்மோடு இணைந்து இன்னும் வருகின்ற காலங்களிலே ஆலயத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி எல்லோருக்கும் அன்பையும் ஆசையையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து அமைகிறேன். என்னுடைய ரஜீவன் அவர்கள் வந்திருந்தார்கள். நான் பலமுறை கூறியிருந்தோம். நல்லூர் பிச்சியப்பாவுடைய புதல்வர் நாதஸ்வர மேதை நல்லூர் ஆலயத்தில் ஆஸ்தான வித்வானாக இருப்பவர். அதே போல தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஆஸ்தான வித்வானாக இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் என்னுடைய நாம் விருந்தினர்களை எல்லாம் அன்பாக வரவேற்று அவர்களுடைய இசைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருந்தோம். அதே போல எங்களுடைய தீர்த்தோம் ரதோத்சவத்துக்கெல்லாம் பக்கதுணையாக இருந்த கணேஷ் பதி போன்றவர்களை எல்லாம் பாராட்டுக்களையும் அவர்களுடைய ஆசைகளையும் அன்புகளும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி பூமாலை பூ பால் எங்களுடைய அபிஷேக திரவியங்கள் எல்லாம் ஆலயத்தை வழங்கிய அத்தனை என்பர்களுக்கும் அம்பிகருடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். அரச நம பார்வதி விலகி எங்கும் நீக்கமர நிறைந்திருந்து எல்லோருக்கும் அருளாட்சி புரிகின்ற தெய்வமாக எமது குலதெய்வமாக நமது பாரம்பரிய தெய்வமாக வீற்றிருக்கின்ற அன்னை ஸ்ரீ துர்காம்பிகளுடைய பாதார விந்தங்களை மனதிலே நினைந்துருகிறேன். இன்றைய தினம் தீர்த்தோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற அருளாட்சி முடிகின்ற இந்த உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது குரு உற்சவம் நடைபெற்றது. இந்த குரு உற்சவத்தின் பின்பு இந்த ஆலயத்திலே சேவை புரிந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் 15 நாட்களும் இசைமலையிலே எம்மை நினைவு செய்த இசை கலைஞர்கள் அவர்களுக்கும் நாம் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து கொள்ள இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தினிலே குரு வழிபாடு மிக முக்கியமாக இருக்கின்றது. குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை, திருவருள் இல்லையில் குருவருள் இல்லை என்று கூறுவார்கள். நாம் அம்பிகையிடத்தில் அருளை பெற வேண்டுமானால் ஒரு குருவை வைத்து அவர் மூலமாக தேவைப்படுகின்றோம். அதே போல அந்த அம்பாளுடைய கருணையை நாம் வேண்டும் வேண்டுமானால் குருவை முதல் வழிபட வேண்டும்.
திருமூல நாயனார் மிகவும் சிறப்பான முறையிலே திருமந்திரத்திலே சொல்லியிருக்கின்றார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி சற்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. எம்முடைய அஞ்ஞானமாகிய இருளை நீக்குகின்றவர் குரு. எங்களுக்கு ஏதேனும் ஆலய வழிபாட்டுகளாகவோ அல்லது சபை சம்பந்தமான விளக்கங்கள் இல்லாவிட்டால் உண்மை தெளியப்படுத்தி நல்ல அறிவுகளை நமக்கு புகுந்து ஏதேனும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எவர் நீக்குகின்றாரோ, எமக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளை எவர் நீக்கி அந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்ல மறுமொழி தந்து எவர் இருக்கின்றாரோ அவரை நாம் குருவாக நினைக்க வேண்டும். அவரை எமக்கெல்லாம் குருவர்கள் எப்படி வேண்டும் என்று சொன்னால், நாம் எமது பூர்வ புண்ணியத்தில் செய்த பலனே இந்த குருவர்கள் நமக்கு வந்தமைகின்றது. சில பேருக்கு குருவர் இல்லாமல் எந்த விதமான சித்திகளும் சித்தியடையாது. எனவே இந்த குருவர்கள் எப்படி நமக்கு வேண்டும் என்றால், நாம் மனதிலே உங்களுக்கு தெரியும் ஏகதேவன் என்ற ஒரு விவரம் இருந்தான். அவன் குருவை மிகவும் தாய் தந்தையர் போன்ற எல்லாருக்கும் அப்பாற்பட்டு குருவைத்தான் முதலாவதாக இணைந்த தேகரவன் வாழ்ந்தான். அதனால்தான் அர்ஜுனனை விட, மகாபாரதத்தில் வருகின்ற அர்ஜுனனை விட, தர்மனை விட, பீமனை விட இந்த ஏகரவனை நீங்கள் நினைத்திருப்பீர்கள். முந்தைய பாடங்கள் படித்திருப்பீர்கள். ஏகரவன் வந்து குரு பக்தியில் சிறந்தவன். குருவை இணைக்கா பார்க்காமல் அந்த குருவை மனதிலே இணைந்து தவம் செய்தான். தவம் செய்ததன் பொருட்டாக அவனுக்கு அர்ஜுனனுக்கு கிடைக்காத பல சக்திகள் அந்த ஏகதேவனுக்கு கிடைத்தது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏகதேவனின் குரு பக்தி. எனவே குரு தவறு செய்திருக்கிறாரோ இல்லையோ அது நீங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும். அவர்கள் தவறு செய்தார், குரு தவறு செய்தால் அவருக்கு தான் அந்த பாவம். நீங்கள் நிச்சயமாக குருக்களிடத்தில் கட்டாயம் ஒரு பக்தி ஒரு மரியாதை செய்ய வேண்டும். நீங்கள் செய்கின்ற பக்தி உங்களுக்கு நிச்சயமாக அந்த அந்த அருள் கிடைக்கும். அவர் செய்த கூட அவரு நீங்கள் பக்தியோடு ஒரு குருக்களை இணைந்து அல்லது இந்த திருவாரங்கள் பாடிய 63 நாயன்மார்களையோ அல்லது இப்பொழுது பரபர ஞானிகள் இருக்கின்றார்கள் அவர்களையும் இணைந்து ஒருமுகமாக இணைந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய சித்தங்கள் எல்லாம் தெரியும், நல்ல அருள் கிடைக்கும், குருவனுடைய பேரிடர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி குருவருடன் திருவருடன் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க இந்த தீர்த்தோற்சவத்தின் வாயிலாக அம்பிகையினுடைய அருள் அமுதம் உங்கள் எல்லோருக்கும் சிறந்து நீக்கமர நிறைய வேண்டும், எல்லோரும் ஆனந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோருக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்து இந்த குருக்களுடைய ஆசீர்வாதம் நடைபெறுகிறது. முன்பே நான் இங்கே கூறியிருந்த போல உதவிகள் போதாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவி தாருங்கள். தொண்டர்கள் நாங்கள் இது ஆலயத்துக்கு செய்வது எதையும் பொருட்படுத்தாது. தொண்டர்கள் என்ற விதத்திலே ஆலயத்துக்கு தொண்டு செய்ய வாருங்கள், தொண்டு வந்து செய்யுங்கள். உங்கள் எந்தவுடைய உதவிகளை நாடிக்கொள்கின்றேன். நான் நாளாவதாலும் எங்கள் அம்பாள் நாடுகின்றால் என்று நான் கூறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள் உதவிகளை தாருங்கள். ஆலயத்திலே நடத்துகின்ற உபயோகம் உங்களுடையது. ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு தற்போது குருக்கள்மாருடைய குருமாருடைய கௌரவிப்பு நடைபெறும். அந்த கௌரவத்திலே முதல் அலங்கார உற்சவத்திலிருந்து கடந்த 15வது அலங்கார உற்சவம் நடைபெற்ற அதற்கு நிகழ்த்தியிருந்த ஒவ்வொருவரும் இங்கே கௌரவத்திற்காக அழைக்கப்பட வேண்டும். அதில் யாராவது ஒருவர் இங்கே வந்து அவர்களை கௌரவித்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு, அதே போல இங்கே ராதசர கலைஞர்கள் தமிழ் நிர்வாகங்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் அந்த உதயகாரர்கள் மூலமாக கௌரவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றனர். முதலாவதாக எங்களது
உற்சவ கால துறவ குழுக்கள் ஆலய குழுக்கள் என்ற வகையில் சிவாச்சாரிய கலாதிபதி கிரியாபூஷணம் சிவஸ்ரீ பாலகிருஷ்ணகுமார குருக்கள் பி ஏ சுரிஸ் சர்வ சக்தி நிறுவனம் பாஸ்கர் அவரையும் அவருடைய பாதியாரை பங்கேற்பதற்காக இன்றைய உபயோகர்கள் திரு ஜெயராஜா அவர்களையும் அவருடைய பாதியாரர்களையும் இங்கே வருமானம் அழைத்துக் கொள்கிறேன். மற்றும் தேர் உற்சவம் தீர்த்த உற்சவத்தை கலந்து கொண்டு எங்களுக்கு பெரிய ஒரு உதவியை செய்திருந்த துளதீஸ்வர குருக்கள் புயல் மாநிலத்திலிருந்து பேதாகக்கூடிய துளதீஸ்வர குருக்களை கவனித்ததற்காக முதலாவது உபயோகம் சாயல் சூழ்ச்சி அவர்கள் இல்லை. இரண்டாவது உபயோகாளர் ஜோராஜா சுவந்தன் அவர்கள் அவர்கள் இல்லை. மூன்றாவது பொங்குடி மக்கள் உபயோகத்திலிருந்து யாராவது நான் வந்து கௌரவிக்கும் படி கேட்டுக் கொள்கிறேன். கருணையே விரிவாகிய அம்பிகளுடைய பொற்பாதங்கள் பணிந்து இங்கே வீட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் அடியினது அன்பு கலந்த வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கி ஆசிகளையும் வழங்கி முதலே என்னுடைய பணியை செய்துவிட்டு வருகிறேன். எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆலயத்தினுடைய முதலாவது ஆடி செவ்வாய் பைரவர் மலை இந்த மகோத்சவ காலத்திலே காவல் தெய்வமாக இருந்து என்னையெல்லாம் காத்தருகின்ற ஏனைய கிராமத்தையும் உண்மையும் காக்கின்ற அந்த வைரவர் பெருமானுக்கு எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை வைரவர் மலை நடைபெறும். அன்றைய தினம் ஆடி செவ்வாய்
குரு பூர்ணிமா என்பதை நினைவுபடுத்தி அதே நேரத்திலே 2ஆம் தேதி 8ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை ஆரிய அமாவாசை, 5ஆம் தேதி 8ஆம் மாதம் ஆடிப்பூரம் அம்பிகை மிக உன்னதமான நாள். அதே நேரத்திலே 12:08 வரலட்சுமி பூஜை ஆலயத்திலே திருவிளக்கு பூஜை இடம்பெறும் என்பதை இதற்கு தெரிவித்துக்கொண்டு இந்த மகோத்சவத்திலே 15 நாட்களும் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிந்த அத்தனை என்பவர்களுக்கும் அடியேனது உடன்கணிந்த பாராட்டுகளும் நன்றிகளும். நேரம் கருதி ஒவ்வொருடைய பெயர் குறிப்பிட நினைத்தாலும் கூட நேரத்தை உத்தேசித்து மிக சுருக்கமாக எல்லோருக்கும் பாராட்டுகளையும் ஆசைகளையும் வழங்குகின்றேன். அதிலே ஒரு சில பேர் நிச்சயமாக குறிப்பிட்டாக வேண்டிய நிலை எங்களுடைய பணிபுரிந்த என்னுடைய சகோதரர் சிங்கன் சித்திவிநாயகத்திலே குருக்களாக இருக்கின்ற அண்மையிலே குறிப்பிட்ட தரித்த ராமசந்திரகாந்த சர்மா அவர்கள், காந்தி ஐயா அவர்கள் இந்த 12 தினங்களும் உங்களோடு இணைந்து இந்த வழிபாட்டுக்கு சிறப்பிப்பதாக எல்லா விதத்திலும் அவர் இங்கே பணிபுரிந்து செய்தார். அவர்களுக்கு உளமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து தொடர்ந்து ஏனைய பெருமாள்கள் துளசியா இன்றைய தினம் குரு மாநிலத்திலே முருகப்பெருமான் நிலையானது முருகப்பெருமான் ஆலயத்திலிருந்து வருகின்ற சுகுமாரையா ஏனைய பெருமாள்கள் சிறியையா சூரியா என்று நிறைய அன்பர்கள் இங்கே வருகின்றார்கள். லங்கோவில் இருக்கின்ற சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கெல்லாம் அன்புகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து ஆசிகளையும் வணங்கி மங்களவாத்திய கலைஞர்கள் மூலம் இந்த 15 தினங்களும் ஒத்துழைத்து இந்த பூஜையை சிறம்பட அமைப்பதற்கு அவர்களும் ஒரு பெரிய காரணமாக பட்ட துணையாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் உரித்தாக்கி ஆலய பரிபாலன சபையினர் நான் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். அதே நேரத்திலே உபயோகாரர்கள் நான் குறிப்பிட்ட நேரத்துக்கு இங்கே வரை வந்து எம்மோடு எல்லா விதத்திலும் ஒத்துழைத்தார்கள். இல்லாட்டி கூட பூஜை சிறப்பாக அமைவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. அதே போல ஆலய பரிபாலன சபையினர் என்னுடைய இஷ்டத்துக்கு வழிபாடுகள் அல்லது பூஜைகளிலே தலையிடாமல் எந்த இடையூறும் இல்லாமல் செய்வதற்கு அது குரு ஐயா பார்த்துக் கொள்ளும் எண்ணே விட்டார்கள். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த முறை நாங்கள் பக்தோற்சவம், வீரப்பாராயணம், திருமுறை, வசந்தோற்சவம், அபிராமிப்பட்ட உற்சவம் என்று எல்லா உற்சவங்களையும் செய்வதற்கு அதே நேரத்தில் இன்றைய தினம் 108 சங்குகளினாலே அம்பிகைக்கு இந்த நாட்களுக்கு பிறகு நாம் இங்கே சங்காபிஷேகம் நிகழ்த்தி இருந்தோம். சிலருக்கு தெரியாது, அதுக்காக குறிப்பிடுகின்றேன். 108 சங்குகளினாலே காலை இங்கே அபிஷேகம் நடைபெற்று தான் பூஜை நடைபெற்றது. அவைக்கெல்லாம் அவர்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் அம்பிகை எனக்கு என்ன தோன்றுகிறதோ அவளத்தை அவர்கள் கூறிய போது அதற்கெல்லாம் ஒப்புதல் தந்தார்கள். அதில் அவர்களுடைய அம்பிகையுடைய திருவருடன் வேறு ஒன்றுமில்லை. அவர்களுக்கெல்லாம் நன்றிகளை தெரிவித்து உபயோகாரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து அது தவிர இனிய பூஜைக்குரிய பொருட்கள் சென்ற ஆண்டிலே ஒரு சிலவை இல்லாமல் இருந்தது, என்னால் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த முறை பலரிடம் விளக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேரை தெரியுமானால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நேரங்கள் இல்லை. விளக்கு அதே போல சண்டேஸ்வரி, லிங்கப்பெருமான், நாகம் போன்ற பல்வேறு உத்திரவியிலிருந்து சஞ்சாராத்தி விபூதி கொடுக்கிற தட்டு கிண்ணம்பரை விபூதி தட்டுகளை வாங்கி தந்தார்கள். அதனால் தான் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடிந்தது. சண்டேஸ்வரி உற்சவம் சண்டேஸ்வரி இல்லாமல் செய்துவிட முடியாது. சண்டேஸ்வரி உற்சவத்துக்கு அவர்கள் வணங்கி இருந்தார்கள், வாங்கி வணங்கி விசிறிய குடும்பத்தினர். அதே போல பாதயத்தை கொடுப்பதற்கு அந்த பாதங்களை எல்லாம் அவர்கள் வணங்கி உரியமாக ஆலயத்துக்கு வணங்கி இருக்கின்றார்கள். அதனால் சிறப்பாக இந்த உரை இந்த உற்சவங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அம்பிகையுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அம்பிகையை வேண்டி தொடர்ந்து இந்த உற்சவ காலங்களிலே ஏதாவது கொஞ்சம் வீரக்கணத்தில் ஏதாவது சொல்லியிருப்போம். அது எனக்கு கொஞ்சம் கோபம் பெறுவது இன்னும் கூட யாரை மனதையாவது கும்படுத்தி இருந்தால் அவர்கள் எதையும் வைத்துக் கொள்ளாமல் காரணம் எங்களுக்கு யாரையுமே தனிப்பட்ட அன்போ அல்லது விருப்பு வெறுப்பு கட்டுப்பாட்பட்ட ஒரு
தொழில் செய்பவர்கள் நாங்கள். யார் வந்தாலும் அவர்கள் நல்லா இருக்கோன்று ஆசி வழங்க வேண்டியவர்கள், அந்த பணியிலே இருப்பவர்கள். எனவே யாருடன் எந்த விதமான கோபம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் இந்த திருவிழா சிறப்பாக அமைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே உங்களுடைய மனதை யாராவது நான் பொருட்படுத்தும்படியாக நடந்திருந்தால் அல்லது பேசியிருந்தால் அவர்கள் எல்லாம் என்னுடைய அவர்களிடம் மனவழுத்த தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பொறுத்தர வேண்டும், எந்த விதமான கோபம் இல்லை. அவர்கள் ஆலயத்துக்கெல்லாம் இருந்து நம்மோடு இணைந்து இன்னும் வருகின்ற காலங்களிலே ஆலயத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி எல்லோருக்கும் அன்பையும் ஆசையையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்து அமைகிறேன். என்னுடைய ரஜீவன் அவர்கள் வந்திருந்தார்கள். நாங்கள் பல முறை கூறியிருந்தோம். நல்லூர் பிச்சியப்பாவுடைய புதல்வர் நாதஸ்வர மேதை நல்லூர் ஆலயத்தில் ஆஸ்தான வித்வானாக இருப்பவர். அதே போல தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஆஸ்தான வித்வானாக இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நம்முடைய நாம் விருந்தினர்களை எல்லாம் அன்பாக வரவேற்று அவர்களுடைய இசைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருந்தோம். அதே போல எங்களுடைய தேருற்சவம் ரதோற்சவத்துக்கெல்லாம் பக்கதுணையாக இருந்த கணேஷ் பதி போன்றவர்களை எல்லாம் பாராட்டுக்களையும் அவர்களுடைய ஆசைகளையும் அன்புகளும் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று அன்பாக வேண்டி பூமாலை பூ பால் எங்களுடைய அபிஷேக திரவியங்கள் எல்லாம் ஆலயத்தை வழங்கிய அத்தனை அன்பர்களுக்கும் அம்பிகையுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். அரச நம பார்வதி எங்கும் நீக்கமர நிறைந்திருந்து எல்லோருக்கும் அருளாட்சி புரிகின்ற தெய்வமாக எமது குலதெய்வமாக நமது பாரம்பரிய தெய்வமாக வீற்றிருக்கின்ற அன்னை ஸ்ரீ துர்காம்பிகளுடைய பாதார விந்தங்களை மனதிலே நினைந்துவிடுகிறேன். இன்றைய தினம் தீர்த்தோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற அருளாட்சி முடிகின்ற இந்த உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது குரு உற்சவம் நடைபெற்றது. இந்த குரு உற்சவத்தின் பின்பு இந்த ஆலயத்திலே சேவை புரிந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் 15 நாட்களும் இசைமறையிலே எம்மை நினைய செய்த இசை கலைஞர்கள் அவர்களுக்கும் நாம் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து கொள்ள இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தினிலே குரு வழிபாடு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை, திருவருள் இல்லையில் குருவருள் இல்லை என்று கூறுவார்கள். நாம் அம்பிகையினிடத்தில் அருளைப்பெற வேண்டுமானால் ஒரு குருவை வைத்து அவர் மூலமாக அருளைப்படுகின்றோம். அதேபோல அந்த அம்பாளுடைய கருணையை நாம் வேண்டும் வேண்டுமானால் குருவையும் முதல் வழிபட வேண்டும். திருமூல நாயனார் மிகவும் சிறப்பான முறையிலே திருமந்திரத்திலே சொல்லியிருக்கின்றார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி சற்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. எம்முடைய அஞ்ஞானமாகிய இருளை நீக்குகின்றவர் குரு. எங்களுக்கு ஏதேனும் ஆலய வழிபாட்டு ஊடாகவோ அல்லது சபை சம்பந்தமான விளக்கங்கள் இல்லாவிட்டால் உண்மை தெளியப்படுத்தி நல்ல அறிவுகளை நமக்கு புகுத்தி ஏதேனும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எவர் நீக்குகின்றாரோ, எமக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளை எவர் நீக்கி அந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்ல மறுமொழி தந்து எவர் இருக்கின்றாரோ அவரை நாம் குருவாக நினைக்க வேண்டும். அவரை எமக்கெல்லாம் குருவர்கள் எப்படி வேண்டும் என்று சொன்னால், நாம் எமது பூர்வ புண்ணியத்தில் செய்த பலனே இந்த குருவர்கள் நமக்கு வந்தமைகின்றது. சில பேருக்கு குருவர்கள் இல்லாமல் எந்த விதமான சித்திகளும் சித்தியடையாது.
எனவே இந்த குருவர்கள் எப்படி எனக்கு வேண்டும் என்ற நாள் நாம் மனதிலே உங்களுக்கு தெரியும். ஏகதேவன் என்ற ஒரு விவரம் இருந்தான். அவன் குருவை மிகவும் தாய் தந்தையர் போன்ற எல்லாருக்கும் அப்பாற்பட்டு குருவை தான் முதலாவதாக நினைந்த தேவரவன் வாழ்ந்தான். அதனால்தான் அர்ஜுனனை விட மகாபாரதத்தில் வருகின்ற அர்ஜுனனை விட தர்மனை விட பீமனை விட இந்த ஏகதேவனை நீங்கள் நினைத்திருப்பீர்கள். முந்தைய பாடங்கள் படித்திருப்பீர்கள். ஏகதேவன் வந்து குரு பக்தியில் சிறந்தவன். குருவை இணைக்கா பார்க்காமல் அந்த குருவை மனதிலே இணைந்து தவம் செய்தான். தவம் செய்ததன் பொருட்டாக அவனுக்கு அர்ஜுனனுக்கு கிடைக்காத பல சக்திகள் அந்த ஏகதேவனுக்கு கிடைத்தது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஏகதேவனின் குரு பக்தி. எனவே குரு தவறு செய்திருக்கிறாரோ இல்லையோ அது நீங்கள் அப்படி விட்டுவிட வேண்டும். அவர்கள் தவறு செய்தார், குரு தவறு செய்தால் அவருக்கு தான் அந்த பாவம். நீங்கள் நிச்சயமாக குருக்களிடத்தில் கட்டாயம் ஒரு பக்தி ஒரு மரியாதை செய்ய வேண்டும். நீங்கள் செய்கின்ற பக்தி உங்களுக்கு நிச்சயமாக அந்த அருள் கிடைக்கும். அவர் செய்த கூட அவர் நீங்கள் பக்தியோடு ஒரு குருக்களை நினைந்து அல்லது இந்த தீர்வாதங்கள் பாடிய 63 நாயன்மார்களையோ அல்லது இப்பொழுது பரபர ஞானிகள் அவர்கள் அவர்களையோ நினைந்து ஒருமுகமாக நினைந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய சித்தங்கள் எல்லாம் தெரியும், நல்ல அருள் கிடைக்கும், குருவனுடைய பேரர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி குருவருடம் திருவருடம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க இந்த தீர்த்தோற்சவத்தின் வாயிலாக அம்பிகையினுடைய அருள் அமுதம் உங்கள் எல்லோருக்கும் சிறந்து நீக்கமர நிறைய வேண்டும், எல்லோரும் ஆனந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோருக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்து இங்கே குருக்களுடைய ஆசீர்வாதம் நடைபெறுகின்றது. முன்பே நான் இங்கே கூறியிருந்த போல உதவிகள் போதாது, ஆகவே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவி தாருங்கள். தொண்டர்கள் நாங்கள் இது ஆலயத்துக்கு செல்வது எதையும் பொருட்படுத்தாது, தொண்டர்கள் என்ற விதத்திலே ஆலயத்துக்கு தொண்டு செய்ய வாருங்கள், தொண்டு வந்து செய்யுங்கள். உங்கள் எந்தவுடைய உதவிகளை நாடிக்கொள்கின்றேன். நான் நாளாவதாலும் இந்த அம்பாள் நாடுகின்றால் என்று நான் கூறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் வந்து எங்கள் உதவிகளை தாருங்கள். ஆலயத்திலே நடத்துகின்ற உபயோகம் உங்களுடையது, ஆகவே நீங்கள் எல்லோரும் வந்து உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு தற்போது குருக்கள்மாருடைய குருமாருடைய கௌரவிப்பு நடைபெறும். அந்த கௌரவத்திலே முதல் அலங்கார உற்சவத்திலிருந்து கடந்த 15வது அலங்கார உற்சவம் நடைபெற்ற அதற்கு நிகழ்த்தியிருந்த ஒவ்வொருவரும் இங்கே கௌரவிப்பிற்காக அழைக்கப்பட வேண்டும். அது யாராவது ஒருவர் இங்கே வந்து அவர்களை கௌரவித்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டு, அதே போல இங்கே தாதசர கலைஞர்கள் தமிழ் நிர்வாகங்கள் இருக்கின்றார்கள், அவர்களையும் அந்த விஜயகாரர்கள் மூலமாக கௌரவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்ற. முதலாவதாக எங்களது உற்சவ கால புதவ குழுக்கள் ஆலய குழுக்கள் என்ற வகையில் சிவாச்சாரிய கலாதிபதி கிரியாபூஷணம், சிவஸ்ரீ பாலகிருஷ்ணகுமார குருக்கள், பி ஏ சுரிஸ் சர்வ சக்தி நிறுவனம் பாஸ்கர் அவரையும் அவருடைய பாதியாரை கவிப்பதற்காக இன்றைய உபயோகாரர்கள் திரு ஜெயராஜா அவர்களையும் அவரது பாதியாரர்களையும் இங்கே வருமானம் அழைத்துக் கொள்கிறேன்.
அடுத்து இளவரசன் நம்மளுடைய வாசன் அளித்தவான் எம் சத்ராமத்தி இலங்கை என்று அடுத்து கிளைஞன் அதாவது இந்த ஊரிலே இருந்து அதாவது இலங்கை என்று அந்த சாவச்சேரி நடத்தப்பட்டது இந்த ஊரிலேயே வந்து எங்களுக்காக ஆலய தேவைகளுக்காக தமிழுக்காக இருந்த திரு ஆஸ்தான வித்துவான் மகேந்திரராஜா மகேந்திரமணி மூன்றாம் திருவிழா தேவர்கள் சபர்களா தேவர்கள் யாராவது கத்தரிக்க மீன் மக்கள் யாராவது கௌரவிக்கப்படுகின்றோம். அடுத்ததாக திரு சுந்தர்லிங்கம் பகி தரிசனத்தில் அவர்களுக்காக பதினாறாம் திருவிழாவை தேர் சொத்து மக்கள் பேரிலிருந்து யாராவது கௌரவிக்கப்படுகிறோம். திரு தங்கராஜ் அவர்களை அழைத்தார் திரு சுந்தர்லிங்கம் பகி பரிசுநாட்டிலிருந்து இங்க வந்தவர் அடுத்து நிலைமை இருந்தால் உங்களுக்கு ஆலயத்துக்காக நான் கேட்டேன் அண்ணா எங்களது ஆலயத்துக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய முடியுமா பிரச்சனையில் ஆலயத்துக்கு நான் வந்து நான் ஒரு நம்பிக்கை அடைந்திருக்கு அந்த ஆலயத்தில் இருந்து அவரை கௌரவிப்பதற்காக திரு துரையண்ணம் அவர்களை இலங்கையிலிருந்து இங்கு வந்தவரை தினமும் 15 நாளும் விடியப்பறம் 5.5 மணியோ 6 மணியோ 7 மணியோ இங்கு வந்து அந்த சகல Thank you.
Vale,
பாஜக.